கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக யோவான் நற்செய்தி 16:24 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் ஏன் பதில் அளிக்கிறதில்லை என்பதை அநேக தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுகிறதில்லை. ஓர் அர்த்தத்தில் கடவுள் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் அளிக்கிறார். சில ஜபங்களுக்கு அவருடைய பதில் ஆம் என்பதாகும், சிலவற்றிற்கு இல்லை என்பதாகும், வேறு சிலவற்றிற்கு காத்திரு என்பதாகவும் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய முடிவு துக்ககரமானதாக இராமல் சந்தோஷமானதாக இருக்க வேண்டும் என்பதே கடவுள் நம் ஜபங்களுக்கு அளிக்கும் பதிலின் முடிவான நோக்கமாக இருக்கிறது. இதைத்தான் யோவான் 16:24 வசனம் சொல்லுகிறது: இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரே அன்றி நம் துக்கம் நிறைவாயிருக்கும்படி அவர் விரும்புகிறதில்லை. நாம் கேட்கிற சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நாம் துக்கமடைவோம் என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். ஒரு சமயத்தில் தேவ பக்தி உள்ள ஒரு தம்பதியினருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தனர். தகப்பன் தனக்கு ஒரு ஆண் பிள்ளை கண்டிப்பாக வேண்டும் என்று மிக அதிகமாக ஆசித்தார். அவர் உபவாசித்து செபித்து ஆண்டவரிடம் அழுதார். அவருக்கு ஒரு மகனை கொடுப்பது தம்முடைய சித்தம் அல்லவென்று அவருடைய பெண் பிள்ளைகள் ஓர் ஆண் பிள்ளையை காட்டிலும் மேலானவர்களாக இருப்பார்கள் என்றும் அவர்கள் அவரை கடைசி வரை பராமரித்து கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் மிக தெளிவாக அவருக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் தொடர்ந்து உபவாசித்து ஒரு மகனுக்காக ஆண்டவரிடம் கெஞ்சி கொண்டிருந்தார். முடிவாக ஆண்டவர் அவருக்கு ஒரு மகனை தந்தார். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால், வளர வளர ஒரு கெட்ட குமாரனாக, புகைப்பிடிக்கிறவனாக, மது அருந்துகிறவனாக, முறைகேடான வாழ்க்கை செய்கிறவனாக மாறிவிட்டான். அவன் நிமித்தமாக தகப்பன் மனமுடைந்து போனார். ஒரு மகன் வேண்டுமென்று கடவுளிடம் வற்புறுத்தி கேட்டதற்காக அவர் மிகவும் மனம் வருந்தினார். ஆண்டவரால் வாக்கு பண்ணப்பட்டபடியே அவருடைய பெண் பிள்ளைகள் கடைசி வரை அவரை பராமரித்து கொண்டனர். ஆனால் தகப்பனோ தன்னுடைய கெட்ட குமாரன் நிமித்தம் தம் மரணம் வரை துக்கமுள்ள ஒரு மனுஷனாகவே இருந்தார். தகப்பன் மரித்தபோது அவருடைய அடக்க ஆராதனைக்கு கூட அந்த மகன் வரவில்லை. இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ உத்தம இருதயத்தோடு ஜெபித்து சில ஜபங்களுக்கு நேர்மறையான பதில் அளிக்கப்படவில்லை என்பது மெய்யே. அவைகளுக்கு கடவுள் ஏன் அவ்விதம் பதில் அளிக்கவில்லை என்பதை முடிவில் நீ அறிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்திலேயே அன்றி துக்கத்தில் முடிவுறக்கூடாது என்று கடவுள் விரும்புகிறார். நீ பெரிதான நித்திய மகிழ்ச்சி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே உன்னுடைய பதிலளிக்கப்படாத ஜபங்கள் அனைத்திற்காகவும் நீ கடவுளை ஸ்தோத்தரிப்பாயாக. இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் கடவுள் ஜபத்துக்கு பதில் அளிக்கிறாரா என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த காலை வேளையில் எங்களோடு பேசியிருக்கிறீர் சுவாமி. அநேகர் இன்னமும் இதை அறியாத பட்சத்தில் செபித்து கொண்டிருக்கலாம், ஏன் காலம் தாமதமாகிறது என்று கூட மன உளைச்சலில் உழன்று கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் எதை கொடுக்க வேண்டுமோ அதை பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுக்கு பிரியமாய் இருந்து அதை கொடுக்கிறேன் சுவாமி. இதை புரிந்து கொண்டு இனி வரும் நாட்களிலே தேவையில்லாத மன உளைச்சல்லையும் துக்கத்திலையும் கடந்து செல்லாதபடிக்கு
மனமகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தில் ஆராதித்து துதித்து உம்முடைய திருவுளத்தின் பிரகாரம் எதை விரும்புகிறீரோ அதை கேட்க கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.